இதுக்கான ஏஜ் லிமிட்னு பார்த்தீங்கன்னா வழக்கம்போல தான் நோ ஏஜ் லிமிட் தான் இருக்கும் இதுக்கான குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் நிறைய கொடுத்துருக்காங்க அதில் எது நீங்கள் படிச்சிருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கும் உங்களுக்கு டிப்ளமோல வந்து ஃபிஷரிஸ் சம்மந்தமாக நீங்கள் படிச்சிருக்கணும் மீன்வளத்துறை சம்மந்தமாக இன்ஸ்பெக்டர் ஆஃப் ஃபிஷரிஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் பேச்சுலர் டிகிரி இன் ஃபிஷரிஸ் சைன்ஸ் பண்ணி பண்ணியிருக்கணும் சப் இன்ஸ்பெக்டருக்கு வந்து நீங்கள் டிப்ளமோ பண்ணியிருந்தால் போதும் பட் டிகிரி பண்ணியிருக்கவங்களுக்கு தான் அதிகமான கல்லிடத்தை ஒதுக்குவாங்க இதுக்கான எக்ஸாமினேஷன் பொறுத்த வரைக்கும் பேப்பர் ஒன் பேப்பர் டூ அதுக்கு பிறகு உங்களுக்கு இன்டர்வியூ இருக்குது பேப்பர் ஒன் பொறுத்த வரைக்கும் உங்களோட சப்ஜெக்ட் பேப்பர் மூணு பேப்பர் கொடுப்பாங்க அதில் ஏதாவது நீங்கள் ஒன்று சூஸ் பண்ணிக்கலாம் பேப்பர் டூ பொறுத்த வரைக்கும் வழக்கமாக ஜென்ரல் ஸ்டடிஸ் தான் அதுக்கு பிறகு இன்டர்வியூ டோட்டலாக ஐநூற்றி எழுபதுக்கு உங்களுக்கு மெரிட்டு இதுக்கான எக்ஸாமினேஷன் சென்டர் பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் ஏதாவது ஒன்றிரண்டு மாவட்டங்களில் தான் இருக்கும் ஆகஸ்ட் மாதம் இதுக்கான நோட்டிஃபிகேஷன் வரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த படிப்பு நீங்கள் படிச்சிருந்தீங்க அப்படின்னா ஸோ இதுக்கும் சேர்த்து நீங்கள் சைட் பை சைடாக ப்ரிப்பேர் பண்ணுங்கள் மெயினாக எல்லாரும் ப்ரிப்பேர் பண்ணுறது குரூப் டூ மே மாதம் ஸோ குரூப் டூ அண்ட் குரூப் ஃபோர்க்கு தான் மெயினாக பண்ணுவீங்க சைடில் இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகளும் வரும் அதுக்கும் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க மே மாதம் குரூப் டூ வந்து டவுட்டு தான் வருமானு தெரியல அடித்து சொல்ல முடியாது ஏன்னா ஏப்ரல் மாதம்னா மார்ச் மாதம்னா வர வரும்னு சொன்னக்கூடிய பெரிய பெரிய வேலைகள் எதுவுமே வரலை வந்தாலும் சரி வரலாலும் சரி ப்ரிப்ரேஷனை விட்டுறாதீங்க